டோன்ட் டூ தீஸ் மிஸ்டேக்ஸ் இன் 2200. ஏன்னா 2022 ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே 2200 பண்ண போகிற மிஸ்டேக் பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் 2022 இல்லை 2200 ஆனாலும் நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக்லாம் நான் காமனாக என்னோட லைஃப்பில் நான் பண்ணதுனால என்னெல்லாம் இழந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணியிருப்பீங்க. இனிமே இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோலாம் கிடையாது, நான் பண்ணுற மிஸ்டேக்கை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் அதை பண்ணியிருப்பீங்க, இனிமேல் அதை பண்ணாதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்கள் லைஃப் ஓவராலாக சேஞ்ச் ஆயிருமா கேட்டனா தெரியாது, ஆனால் உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டே தான் அமையும். ஸோ சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நெக்லிஜென்ட், அலட்சியம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா லேசினஸ், சோம்பேறித்தனம்னே சொல்லலாம். இந்த சோம்பேறித்தனத்தினால நான் என்னோட லைஃப்பில் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை நாளை கழிச்சு பண்ணிக்கலாம், அப்படி தள்ளி போட்டு எதுவுமே பண்ணாமல் போயிருக்கேன். இதை நான் மட்டும் இல்லை, நீங்களே இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணேன், ஆனால் அப்போத்துலேருந்து தள்ளி போட்டு இப்போ தான் ஏதோ ஒன்று ரெகுலராக வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் அப்பே பண்ணியிருந்தால் என்னோட டைமாக சேவாக இருக்கும். ஸோ அது புரியாமல் லேசினஸாக இருந்ததுனால ஒரு நிறையவே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை மெயினாக நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். இதை நான் மட்டும் பண்ணல, முக்கால்வாசி பேர் 100% இது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. ஒரு விஷயத்தை நினச்சி திங்க் பண்ணலாம், ஆனால் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்யாமலே ஒரு செஞ்சால் எப்படி ஆயிருமோ இல்லை தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர ஆனால் அதை செய்ய மாட்டோம். ஓவர் திங்கில் இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பாஸ்ட் நினச்சி திங்க் பண்ணுவோம், இல்லை ஃபியூச்சர் நினச்சி திங்க் பண்ணுவோம், ஆனால் ப்ரெசன்ட் டே இன்னைக்கு என்ன நடக்குன்றத சுத்தமாக திங்க் பண்ணவே மாட்டோம். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் திருத்த வேண்டிய மிஸ்டேக்கு. இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழச நினச்சி ஃபீல் பண்ணுறது, அதாவது முடிஞ்சு போன பாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணி அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாரோ ஒருத்தரோட டெத்தாக இருக்கலாம், இல்லை நம்மளோட லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஸோ அந்த பிரேக்கப்பே நினச்சி அதை ஃபீல் பண்ணி அதே இடத்துல நம்ம வந்து ஸ்டக்காகி நின்று இருப்போம். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, ஆனால் நாம் மட்டும் இன்னும் அதே இடத்துல பாஸ்ட்டில் ஸ்டக்காகி நின்று இருப்போம். இதனால் கொஞ்சம் கூட யூஸ் இல்லை, டோட்டல் டைம் வேஸ்ட். இதை நானும் பண்ணியிருக்கேன், இதை இப்போ ஏன்டா பண்ணணும்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன், இதை நான் மாற்றிக்க விரும்புகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதோட தூக்கி போட்டுருங்க. நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நான் மட்டும் பண்ணல, இப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருப்பீங்க. கம்ஃபர்ட் ஜோன். ஹியூமன் நேச்சர்னாலே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் போயிட்டு நம்ம வந்து பிளேஸ் ஆயிடணும். இப்போ ஒரு ஜாப் இருக்குன்னா இந்த கம்ஃபர்டபுளான ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆயிடணும் அப்படின் தான் எல்லாமே யோசிப்பாங்க. இப்போ ஒரு 20,000 சேலரி வாங்கினாலும் அதுவே போதும், இந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது, வீடு பக்கத்துலேயே இருக்குது, ஸோ ரூம் பக்கத்துலேயே இருக்குது, இதுக்கு மேலே இன்னத்துக்கு சேலரி அதிகமானாலும் இன்னத்துக்கு போயிட்டுக்கிட்டு இதே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அதே பிளேஸில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் கூட இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன் அது வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பாதியில் விட்டுருவீங்க. நீங்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா போய் தாராளமாக இறங்கி இந்த ஜாபை குயிட் பண்ணிட்டோ இல்லை ஜாபை கண்டினியூ பண்ணிட்டோ போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் டிபெண்ட் எனி ஒன், அதாவது யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா இல்லை எங்கள் அப்பா இருக்கிற அதை பண்ணியிருப்பார், இல்லை எங்கள் அண்ணன் இருக்கான் அதை பண்ணியிருப்பான், இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருப்போம். அப்படி பண்ணாமல் நம்மளை நாமளே ஏமாற்றிருப்போம், ஏன்னா அந்த விஷயம் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். ஸோ யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க. இதில் ஒரு ஹிண்ட் என்னென்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க, யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் இறங்கி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த 5 மிஸ்டேக்கை வந்து அப்படியே லைனாக ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி பாருங்கள், இனிமேல் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நெக்லிஜென்ட், இந்த சோம்பேறித்தனத்தை விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதை நிறுத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பழசை நினச்சி ஃபீல் பண்ண போகிறதும் கிடையாது. அதுலேருந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் தாராளமாக செய்வீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து இனிமேல் யாருமே பண்ணாதீங்க. இனிமேல் நானும் இதை பண்ண மாட்டேன். இந்த 5 மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கிறதுனால உங்கள் லைஃப் வந்து ஓவராலாக சேஞ்ச் ஆகிடுமான்றது தெரியாது, ஆனால் உங்களுக்கான டேர்னிங் பாயிண்ட் இந்த 5 மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுனால கிடைக்கலாம். இந்த மிஸ்டேக்கில் நீங்கள் ரெகுலராக பண்ணுற மிஸ்டேக் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய். நான் பொடியே இல்லை, என் பேரு ராக்கி.